உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படுமா? வெளியான அறிவிப்பு. கொழும்பில் நூற்றுக்கணக்கான தமிழர்களின் கடைகளுக்கு ஆபத்தா? இலங்கையை வந்தடைந்த சீன கப்பல், வெளியான மகிழ்ச்சியான தகவல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் போலீசார் வேடத்தில் கொள்ளை கும்பல், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் உணவுப் பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படாது என அகில இலங்கை உணவக உரிமையாளர் கழகம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலை குறைக்கப்பட்டமையினால் உணவுப் பொருட்களின் விலையை குறைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 60 வீதமான உணவகங்கள் விலையை குறைக்கவில்லை எனவும் அகில இலங்கை உணவக உரிமையாளர் கழகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடு தற்போது நெருக்கடியில் உள்ளமையினால் நியாயமான விலையில் உணவக உரிமையாளர்கள் உணவினை வழங்க வேண்டும் என்று அச்சக்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின்படி செயற்படாமல் சில ஊழல் அதிகாரிகளுடன் கூட்டிச் சேர்ந்து மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டு நுகர்வோரை சுரண்டும் கடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் அமைந்துள்ள 196 கடைகளின் பட்டியல் அடங்கிய கடிதம் ஒன்று வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 4 சங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் கையளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பில் 4வது குறுக்கு தெரு, 5வது குறுக்கு தெரு, யுனைகா தெரு, வெள்ளவீதி, சென்ட்ரல் தெரு மற்றும் கதிரேசன் வீதி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள கடைகளின் வணிகத்தன்மை மற்றும் பெயர்களை அந்த பட்டியலில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களுக்கு சீனாவினால் நன்கொடையாக வழங்கப்படவுள்ள 2 பில்லியன் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. மொத்தம் 24 கொள்கலன்களில் 255 மெட்ரிக் டன் எடையுடைய மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதல் இதுவரை இலங்கைக்கு 5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகளை சீனா நன்கொடையாக வழங்கியுள்ளதாக சீன தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டைகளுக்கு தட்டுப்படாது ஏற்படாது எனவும் இதனால் நுகர்வோர் தமக்கு தேவையான அளவு முட்டைகளை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஆர் எம் சரத் அத்நாயக் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாட்டு விலையை விட குறைந்த விலையில் பண்டிகை காலங்களில் முட்டைகளை நுகர்வோர் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 50 ரூபாவிற்கு மேல் முட்டைகளை கொள்வனவு செய்ய வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வரும் பண்டிகை காலத்துக்காக தயாரிக்கப்படும் கேக் போன்றவற்றுக்காக பேக்கரிகளில் முட்டைக்கு அதிக கிராக் இருப்பதாகவும் ஆனால் வரும் வாரத்திற்கு பின்னர் வாடிக்கையாளர்கள் தட்டுப்பாடுன்னு முட்டைகளை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார். தற்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து கோழி பண்ணைகளிலும் முட்டை உற்பத்தி வெற்றிகரமாக நடந்து வருகிறது. சுமார் 2-3 மாதங்களில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட குறைந்த விலையில் நுகர்வோருக்கு முட்டைகளை விற்பனை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் கொள்ளையில் ஈடுபட்ட 2 பெண்களை கொண்ட 6 பேர் கொண்ட கும்பலை புளியந்தலை போலீசார் கைது செய்துள்ளனர். கொழும்பில் பல்வேறு பகுதிகளில் கும்பலாக கொள்ளையில் ஈடுபட்ட நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்களில் பல்வேறு வழிமுறைகள் மூலம் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றிய நிலையில் இவர்கள் கும்பலாக ஒன்றிணைந்துள்ளனர். இந்த கொள்ளை கும்பலுடன் மேலும் சிலர் தொடர்புபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படுமா? வெளியான அறிவிப்பு. கொழும்பில் நூற்றுக்கணக்கான தமிழர்களின் கடைகளுக்கு ஆபத்தா? இலங்கையை வந்தடைந்த சீன கப்பல், வெளியான மகிழ்ச்சியான தகவல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் போலீசார் வேடத்தில் கொள்ளை கும்பல், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை.